பிகள் வழியுது இந்த விஐபிகள் வழியில பொதுமக்களும் செல்வதால் அங்க ஒரே தள்ளுமுள்ளு நடக்கிறது ஒரு சிவாஜி சார் ஊர்வலம் ரெண்டு மடங்கு இருந்தது கூட்டம் ஒரு ஆளு நின்னு வேட்டிய மச்ச கட்டினு கொஞ்ச நேரத்துல கிளியர் ஆச்சு எங்களுக்கு விசால் அவர்களே நாசர் அவர்களே நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது நீங்க கலைஞர் பேரோ மு க ஸ்டாலின் பேரோ உங்க மனசுல இருக்கலாம் ஆனா நடிகர் விஜயகாந்த் எங்கள் கேப்டன் பொருட் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர் எங்களுக்கு மெரினா பீச் தேவலண்ணா நாலோட அஞ்சோட பத்தோட போயிடும் எங்களுக்கு கோயம்பேடு எங்களுக்கு கோயில் ஆயிடுச்சு. வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. பேக் டிராப் இதுவாய் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? புயல் ஒன்றியம். புயல் ஒன்றியம் குழல் ஒன்றியம் இளைஞர் செயலாளர் நானு. சாரி சாரி, ஏன்றது செய்யும் இல்லாததற்கு கேப்டன் வயலே என்றும். எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று இருக்கு. என்ன? நடிகர் சங்கத்து மேல சொல்லுங்க. அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கேப்டனு அந்த நடிகர் சங்க கடனை அடைஞ்சாரு, கடன் அடைக்கிறாரு. ஒண்ணு அது ஒண்ணு, முக்கியமானது ஒண்ணு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார், இருந்தார் அவருடைய இறுதி இறுதி சடங்க கனியாவா நடிகர் சங்கம் ஏற்று நடக்கும்னு சொல்லி அவர் நடத்தினாரு. இதே போல இவருக்கும் நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள், விசால் அவர்கள் இதெல்லாம் பண்ணிருக்கணும், நின்று அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்கணும். பண்ணல. நீங்க வந்து வெளியூர் போங்க, எங்கன்னா போங்க, இனிமே நீங்க வந்தோம் பாக்கத்தால எதுவும் வேணாம். நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பேரை நீங்க கண்டிப்பா வைக்கணும். நீங்க அதை வைக்கலையானா தேமுதிக என்ன நடவடிக்கை எடுக்குமோ நாங்க பண்ணுவோம். நடிகர் சங்க கடனை மீட்டு எடுத்தார் ஒண்ணு, இல்லைன்னா பேங்க் வந்து அதை எடுத்துன்னு போயிருப்பான். நேரம் ஒரு சிவாஜி சார் ஊர்வலம் ரெண்டு மடங்கு இருந்தது கூட்டம், ஒரு ஆளு நின்னு வேட்டிய மச்ச கட்டினு கூட்டத்தை போலீஸ் கிடையாதுங்க, ஒரு ஆளு ஒரே ஒரு துண்டை எடுத்து கொஞ்ச நேரத்துல கிளியர் ஆச்சு எங்களுக்கு விசால் அவர்களே நாசர் அவர்களே நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது நீங்க கலைஞர் பேரோ மு க ஸ்டாலின் பேரோ உங்க மனசுல இருக்கலாம் ஆனா நடிகர் விஜயகாந்த் எங்கள் கேப்டன் பொருட் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர். எங்களுக்கு மெரினா பீச் தேவலண்ணா நாலோட அஞ்சோட பத்தோட போயிடும் எங்களுக்கு கோயம்பேடு எங்களுக்கு கோயில் ஆயிடுச்சு. நாயிலிருந்து எங்களுக்கு கோயம்பேடு கோயில் மணிபாண்டவம் கட்ட ஆயிடுச்சு. ஓகே, எங்களுக்கு போதாது. நடிகர் சங்கத்துக்கு அந்த கட்டிடத்துக்கு கேப்டன் பேரு வச்சானோ எங்களோட கோரிக்கைண்ணா. இதோட நான் எதுவும் பேச விரும்பல. வாழ்க கேப்டன். நல்ல ஒரு கருத்து. ஹரிச்சந்திரன் சொல்லு, விஜயந்திரன் தில்லு, எங்கே வேணா நில்லு, நான் வந்து சொல்றேன் பதில. வெரி குட், வெரி குட், சூப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவர் இருக்கும் போது நிறைய யூடியூப் சேனல் ஏதாவது பண்ணீங்க, இனிமே பண்ண முடியாது, சாரி மன்னிச்சுங்க, உங்களுக்கு இனிமேட்டு வியாபாரம் போயிடும், உங்களுக்கு மன்னிச்சுங்க, இருந்த வரையே பண்ணீங்க சம்பாரிச்சிங்க, இல்ல இந்த வாட்டினா நல்லதே போடுங்க, கட்சி மேல மேல வளரணா, இது குறைதானா கூட்டம் பாருங்கண்ணா. ரெண்டு வருஷம் மைக்கு பிடிக்கலாம் கேப்டனு, ரெண்டு வருஷம் மைக்கு பிடிக்கல, பொது மேடைகளை காலத்துல சும்மா அப்படி வந்துட்டு போறாரு, கூட்டத்தை பாத்தீங்களா? மைக்க புடிச்சுன்னா இருக்கா நிலைமை சாப்பிட்டாரு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி நாலு பேர் சாப்பிட்டாரு. மக்கள் தலைவர், மக்கள் தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் இந்த கூட்டம் வந்து எங்க கேப்டனுக்கு எப்படி இருந்துச்சு அதே பக்க பலமா எங்க அண்ணியார் பக்கம் நாங்க நிக்கிவோம், கலகத்தை வளர்த்துவோம். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நாங்க பார்க்க முடியாது. இதுக்கு மேல எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறுபடியும் மறுபிரிவு எடுத்து வருவாருண்ணா, மாரிகையில தான் செத்துருக்கிறாரு, மறுபிரிவு கண்டிப்பா உண்டு. விஸ்வா என் பேரு, புயல் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் நானு.
ஒரு மணி நேரத்துல வருது தம்பி. நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்துமா வரீங்க? பாண்டிச்சேரியில. நீங்க கட்சியில பொறுப்புல இருக்கீங்களா? ஆமாங்க. என்ன பொறுப்புல இருக்கீங்க? விஜயகாந்த் எங்க கேப்டன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன புள்ளில இருந்து. அவரு வந்து பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், பார்க்க முடியல. அது அவரு இறந்த பிறகுதான் வந்து பார்க்கணும்னு இருக்குது. இதுவரைக்கும் பார்க்கவில்லையா? இதுவரைக்கும் நான் நேராகவே பார்த்தது இல்லை. எனக்கு பார்க்கணும். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரு ஃபேனர் அடிச்சு பத்திரிகையில் அவரு ஃபோட்டோலாம் போட்டு செய்யணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஆனால் கடவுள் பாருங்க, அவர் இறந்த பிறகுதான் இங்கே வரணும்னு எனக்கு தலையில் எழுதி. இதுவும் வரலன்னு என் மன உடச்சிருக்கு. நாளாக இருப்பேன் நான் என் கேப்டனை பார்க்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்தோம். நேற்றே வந்துட்டேன். நேற்று நான் ஒரு 10 மணிக்கு வந்தேன். அப்போ அங்கே தலைமை கழகத்துலாம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் இருந்துச்சு. கோயம்பேடு பார்த்தீங்களா? அங்கே பார்த்துட்டு அப்புறமா தான் இங்கே வந்தேன். கிட்ட போய் பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்துறீங்களா? கிட்ட போய் பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தேன். ஓ, சரி. ஓகே, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் லதா. லதா, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓகே, தேங்க்யூ. உண்டா எதுக்கடா அந்த இதுக்கான அந்த விஜயகாந்தனுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கோம் தீவுத்திடலில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஐபிகள் வழியுது. இந்த விஐபிகள் வழியில் பொதுமக்களும் செல்வதால் அங்கே ஒரே தள்ளுமுழு நடக்கிறது. போலீஸாரை விடமாட்டேன்றாங்க, சாரை விடமாட்டேன்றாங்க. சில விஐபிகளை மட்டும் விடுறதால பொதுமக்கள் நாங்களும் போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் ஒரு சின்ன தள்ளுமுழு. விஜயகாந்தினுடைய பூத உடல் சென்னை தெய்வத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களும் திரை உலகினரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். அந்த காட்சியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திருமூலர் சரஸ்வதி நகர்லேருந்து வரேன். எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? ஐயா விஜயகாந்தனுடைய இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கேன். விஜயகாந்தனுடைய பூத உடலுக்கு உங்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கீங்க. ஆனால் அவர் வந்து ஜாதி மதம் இனம் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். சினிபீல்டாக இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் நல்லது செய்கிறதுல ஒரு நல்ல மாம் மனிதர். அவரை மாதிரி ஒருத்தரை நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்தாலும் கூட, நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 7 வயசில் காமராஜரை நினைவு அஞ்சலி செலுத்த வந்திருக்கேன். அடுத்தது இங்கே வந்து கலைஞருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்கேன். மூணாவதாக வந்த தலைவர்களில் ஒருத்தர்னா விஜயகாந்த் சார் மட்டும்தான் இருப்பார். இது ஒரு நல்ல நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டையும் தாண்டி அதர் ஸ்டேட்லேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது நிறைய பேர் வந்திருக்கிறது சந்தோஷம் கிடையாது, இது ஒரு துக்கமான விஷயம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே, காத்துட்டு வரணும். நீ என்னோட வரணும், புரியுதா? சவுண்டு பிக்கப்பாக இருக்கா பாடுறா? அந்த நாமம் போட்டவன் இது வந்து இது வந்திருக்கா பாரு. இதெல்லாம் ஆடு, இதெல்லாம் ஆடு, பின்னாடி திரும்பு. நம்ம கிட்ட போய் எடுக்கணும், இங்கேயும் பா.
ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.